வெல்கம் பேக் டு கண்ணம்மா அடுப்பாங்கிற இன்னைக்கு நம்ம சேனல்ல பனிவரகு வெண்பொங்கல் எப்படி செய்யறது அப்படின்றதா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு பனிவரகு எடுத்திருக்கேன், அதுக்கு அரை கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இப்ப நான் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, நான் இதை வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு நான் ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி துண்டு எடுத்திருக்கேன். இதை தோல் சீவி எடுத்திருக்கேன் நான். இது வந்து இதுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இதை நான் குக்கரில் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, நான் இதை குக்கரில் மாற்றிட்டேன். நம்மளுக்கு வந்து வெண்பொங்கலுக்கு வந்து அரிசியோட கணக்கு என்ன அப்படின்னா, ஒரு கப்பு நீங்கள் எந்த கப்பில் வந்து அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அரை கப்பு அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு வைக்கணும். தண்ணி வந்து ஒரு கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி நம்ம வந்து இன்னைக்கு பருப்பும் அரிசியும் சேர்த்து 1.5 கப் ஆயிருக்கு. அதனால நம்மளுக்கு கணக்கு வந்து 4.5 கப்பு. அரிசியோட பனிவரகுக்கு வந்து இன்னும் அந்த சாஃப்டாக வர்றதுக்கு வந்து ஒரு அரை கப்பு எக்ஸ்ட்ரா ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நான் இன்றைக்கி வந்து 1.5 கப்புக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெண்பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் எடுத்திருந்த இஞ்சி துண்டு தோல் சீவி காமிச்சேன் இல்லையா, அதை வந்து இப்போ நான் வந்து நச்சுட்டு இதில் சேர்த்துட்டு இப்போ இந்த குக்கரை வந்து அடுப்பில் வச்சு நான் ஃபுல்லாக ஆன் பண்ணி வைக்கிறேன். ஃபுல் ஃப்ளேமில் தான் வைக்கிறேன். வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது நெய் எதுக்கு அப்படின்னா நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் 1/2 கப்பு வந்து எக்ஸ்ட்ரா தான் சேர்த்துருக்கோம். அப்போ நம்ம பொங்கல் வந்து வெந்து வர்றப்ப நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி லிக்யூடாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ குக்கரை மூடி நம்ம வந்து ஆவி வந்ததும் ஒரு 5 விசில் விட போகிறோம். இது இப்போ ஃபஸ்ட்டு ஆவி வந்துடட்டும், அதுக்கப்புறம் வெயிட் போட்டுக்கலாம். இப்போ எனக்கு ஆவி வந்துருச்சு, நான் இப்போ வெயிட் போட்டேன். இதை வந்து ஒரு 5 விசில் இப்போ விட்டுற போகிறோம். விட்டு ஆவி போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 5 விசில் முடிஞ்சு கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், மேலே பார்க்குறதுக்கு வந்து தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும், கிளர்னா அப்படி இருக்காது. பாருங்கள், உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த திக்கு இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம தாளித்து சாப்பிட போடுறதுக்கு கரெக்டாக நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும், ரொம்ப தண்ணியாக இருக்காது. இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். நெய் காஞ்சதும் கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு சேர்க்குறேன். முந்திரி பருப்பு வந்து உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான், இது கம்பல்சரி கிடையாது. 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகம் சேர்த்துருக்கேன். அடுத்து மிளகு வந்து சில பேர் முழுசாக சேர்ப்பீங்க, நான் வந்து குழந்தைங்கள்லாம் வந்து அதை தூக்கி போட்டுருவாங்க அப்படின்ட்டு மிளகை வந்து மிக்சியில் அடிச்சுட்டு 1-2 அடிச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதில் சேர்த்து நல்லா கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்து நம்ம பொங்கலில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் நம்ம வந்து பொங்கல்ல சேர்த்து இப்ப கிளறிடலாம். இப்ப பாருங்க, இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப நான் பொங்கல்ல கொட்டி கிளறிட்டு காட்டுறேன். கொட்டுறப்ப நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க, அதனாலதான் அதை காட்டல, கிளறிட்டேன். இப்ப பொங்கல் வந்து ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நான் இதை வேற பவுல்ல மாத்தி உங்களுக்கு காட்டுறேன். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது, சாப்பிடணும் போல் இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.